அதிகாரம் 37. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்றுப்போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராயீமுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச் செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயீமுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல். சொல்லும்போது நீ எழுதின கோல்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான்
இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவறுப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். எங்கள் தேவனே, எங்கள் வாழ்விலே உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையை வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். செத்து போன எங்கள் ஆவி, சத்துவம் இழந்த எங்கள் சரீரங்கள், பரிசுத்தத்தை விரும்பாத எங்கள் சித்தங்கள், உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத எங்கள் முரட்டாட்டமான குணம் உயிர்ப்பிக்கப்பட நீர் எங்களோடு பேசு. இந்த காலை வேளையிலும் தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக எங்கள் இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே மிக முக்கியமான மைய செய்தியாகிய இந்த 37 அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். சரித்திர ரீதியாக சிறைப்பட்டு போன யூதா மற்றும் இஸ்ரவேல் நாடுகள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் ஒன்றாக ஒரே நாடாக இணைக்கப்பட்டு கடவுளின் வாக்குத்தத்த தேசமாகிய பாலஸ்தீனாவிலே அவர்கள் நிலையாக வாழ்வார்கள் என்கிற ஒரு மாபெரும் நற்செய்தியை சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்பிக்கையற்ற யூத மக்களுக்கு எசேக்கியேல் அறிவிக்கின்றார். 11 வசனத்திலே அந்த சிறையிருப்பில் இருந்த யூதர்களுடைய சிந்தையை நாம் பார்க்கிறோம். இதோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். சரிங்களா? அறுப்புண்டு போகிறோம் என்றால் மடிந்து போகிறோம் அல்லது இல்லாமல் போகிறோம். ஆகவே சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்த பொழுது அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த பரிகாரமும் இல்லை, எந்த விமோசனமும் இல்லை என்பதை, அந்த அறுப்புண்டு போகிறோம் என்பதை பார்க்கிறோம். ஆனா அன்றைய சரித்திர உண்மை. ஆக இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையின் செய்தியை, உயிர் மீட்சியின் செய்தியை, புதுப்பிக்கப்படும் செய்தியை, ஆங்கிலத்தில் ரெஸ்டோரேஷன், எ மெசேஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன், ரிசரக்ஷன், ரிவைவல் இஸ் கிவன். இவைகள் எல்லாவற்றையும் கடவுள் ஏன் செய்கிறார் என்று ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீர்களானால், 13 வசனத்திலும் 14 வசனத்திலும்
ரெண்டு முறை அந்த சொற்றொடர் வருவதை நீங்கள் கவனிக்கலாம். 13 கடைசியில் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 14 மத்தியில் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன் இதை செய்வேன். ஆகவே அந்த முழு அதிகாரத்திலும் நான் 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 நீங்க பலமுறை படிக்கலாம். அதனுடைய பொருள் என்ன? முழு ரட்சிப்பின் திட்டம் கிருபையினாலே. அதை நான் வலியுறுத்தி குறிப்பிட விரும்புகிறேன், சரிங்களாமா? சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சார் நான் கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன் சார், ஆனா என்னுடைய சாதனையினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கிரியையினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லது என் கிரியையினாலே நான் பாவத்தை மேற்கொள்ளுகிறேன், அல்லது என்னுடைய கிரியையினாலே நான் பரிசுத்தமாகிறேன், அல்லது என்னுடைய கிரியைகளினாலே நான் செயல்படுகிறேன், அல்லது என்னுடைய பலத்தினாலே நான் ஊழியம் செய். ஐயோ, அதுக்கு பேர் இல்லைங்க. இது கிருபையினாலே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு கிருபை, என்னை ரட்சிப்புள் வழிநடத்தினது அவருடைய கிருபை, ரட்சிக்கப்பட்ட என்னை பரிசுத்தமாக்குவது அவருடைய கிருபை, பரிசுத்தமாக்குகிற இந்த கிருபை, என்னை நீதிமானாக்குகிற கிருபை, மரணத்துக்கு பின்பு தேவனுடைய மகிமையிலே என்னை போய் கொண்டு போய் நிறுத்தப் போகிறது, அதுவும் கிருபை. எப்போ கிருபை இல்லைங்க? கிருபை இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நான் இருக்க முடியுங்களா? ஆனால்தான் ஸ்பர்ஜன் அவ்வளவு அழகாக சொன்னார், ஆல் ஆஃப் கிரேஸ். ஆக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு நெருக்கடியான நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்த தம்முடைய மக்களுக்கு, அந்த இடத்துல தம்முடைய மக்கள் என்கிற அந்த சொற்றொடருக்கு ஆங்கிலத்தில் ஒரு நல்ல பதங்க ரெமனன்ட் தியாலஜின்னு சொல்லுவாங்க, மீதியானவர்கள். அது எனக்கு தெரியல, ஒருவேளை எசேக்கியேல் அந்த வார்த்தை வந்தால் நம்ம அதை பத்தி படிப்போம். ஆனா ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பல முறை 41 அதிகாரத்திலிருந்து மீதியானவர்கள் மீதியானவர்கள் என்கிற ஒரு தத்துவத்தை அங்கு அறிமுகப்படுத்துகிறார். யார் அந்த மீதியானவர்கள்? எசேக்கியேல் 37 அதிகாரத்திலே புதிய உடன்படிக்கைக்கு சொந்தமானவர்கள். எசேக்கியேல் 37 அதிகாரத்தின் சொல்லப்பட்டுள்ள அந்த புதிய சிருஷ்டிப்புக்கு, புதிய ஆவியானவரின் செயல்பாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் மீதியானவர்கள். ஆனால் புரியுதுங்களா சார், சிறையிருப்பில் இருந்தவங்களாம் திரும்பி வந்தாங்க, வரல அப்படி இல்ல. எவர்களுக்குள்ளே என் ஆவியை நான் அனுப்புகிறேனோ அவர்கள் தான். அந்த சொற்றொடரம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கவே கூடாது, எல்லாருக்குள்ளே சொல்லவே இல்லை, எல்லாரும் திரும்பி வரவும் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் இல்லை, அன்னைக்கும் படல இன்னைக்கும் படல, சும்மா நம்ம சொல்லிட்டு தான் நடக்குமா? யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். எவர்களுக்குள் என் ஆவியை அனுப்புகிறேனோ அவர்கள் உயிரடைவார்கள். ஆகவே முதல் 14 வசனத்தின் 3 உண்மைகளை நான் சொல்லி அதனுடைய ஆசீர்வாதங்களாகிய அடுத்த 14 வசனங்களை நான் உங்கள் முன் நிறுத்த விரும்புகிறேன். ஆக அந்த முதல் 14 வசனங்களுக்கு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு என்று நாம் அழைக்கின்றோம். ஆனால் அதைவிட உலர்ந்த எலும்புகள் என்பது It is a valley of death. மரண பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இந்த மரண பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், உயிரடைவார்கள், திரும்பவும் கட்டப்படுவார்கள், நாட்டப்படுவார்கள். அங்கு மேசியாவாகிய ராஜா அவர்களை என்றென்றுமாய் ஆளுகை செய்வார். அவ்வளவுதான் அதனுடைய செய்தி. இதுதான் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தின் முழு மொத்த முடிவுன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில், த கல்மினேஷன் ஆஃப் த ப்ராஃபசி ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். என்ன சார் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் இவ்வளவுதான். புதிய உடன்படிக்கையின் மூலமாக 26 வசனத்தில் அந்த வார்த்தை வருது பாருங்க, 26 படிங்க. நான் மறுபடியும் நானே, நீங்க இல்ல, மனிதனோ மனிதனுடைய பரிதாப நிலையோ மனிதனுடைய மன்றாட்டோ, அதாவது கிரேஸ் இஸ் கிவன் டு த அன்டிசர்வ்டு பீப்புள். அதை மறந்துடாதீங்க, அன்டிசர்வ், தகுதியற்ற அபாத்திரமான
ஒன்றுக்கும் உதவாதே, அது கூட பத்தாதுங்க. ஆக்கினிக்கு உரிய தேவ கோப ஆக்கினிக்கு வைக்கப்பட்ட அதான் சரியான வார்த்தை. அவர்களுக்கு அவர்களோடு நான் யார்? த ரிடீமர் லார்ட், மீட்பராகிய கர்த்தர், மீட்பராகிய கர்த்தராகிய நான் சமாதான உடன்படிக்கை செய்வேன். ஏங்க எலும்பு உலர்ந்து போன எலும்பு என்ன சார் பேசுமா, சிந்திக்குமா, கூப்பிடுமா, ஏதாச்சும் செய்யுங்களா? இஸ்ரேலுடைய நிலை என்ன? உலர்ந்து போன எலும்புகள். அது பேசுமா? அது கேட்குமா? அது உணருமா? இதுல போய் உடன்படிக்கை யார் செய்ய முடியும்? அதுவா செய்ய நம்ம கடவுள் தான் செய்ய முடியும். அதே நிலைதான் நீங்களும் நானும். இதான் ரட்சிப்பின் செய்தி. இதுல என்ன குழப்பம் இருக்குதுங்க? All the human responses is only a result of the gracious unction of the Spirit. சார் நான் பாவத்தை உணர்ந்தேன் சார், ரொம்ப நல்லது தம்பி. ஐயா பாவத்துக்காக அழுதுங்க, ஐயோ ரொம்ப நல்லதுப்பா. ஐயா ஆண்டவரிடத்துல பாவத்தை அறிக்கை செய்தேன், ஐயோ ரொம்ப நல்லதுப்பா. இதெல்லாம் எப்ப செஞ்ச? நீயா செஞ்சியா? உன்னால செய்ய முடியுமா? செத்து போன புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல எவ்வளவு ஆணித்தரமாக எபேசியர் 2 அதிகாரம், யோவான் 3 அதிகாரம், யோவான் 8 அதிகாரம், ஆமா எம்பதிக் டீச்சிங், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள். எவ்வளவு ஆணித்தரமான செய்தி. யோவான் 11, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 10:10, நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் பண்ணுங்க. அப்புறம் நீ என்னப்பா உலர்ந்த எலும்ப பத்தி பேசினுக்கிற? நான் கை தூக்கினேன் சார், நான் முன்னால வந்தேன் சார், நான் கையெழுத்து போட்டேன் சார். சொல்லுங்க, கை தூக்குனீங்களா? கை தூக்குனதுனால ரசிக்கப்பட்டீங்களா? இன்னாங்க இது எப்படிங்க இதை சொல்றது? ஏன் நான் இதை சொல்றேன்னா, அப்படி பேசினுக்கிறாங்க, கை தூக்கு, முன்னால வா, பின்னால போனே, முன்னால வர்றதுலயும் பின்னால போறதுலயும் கை தூக்குறதுனால நடக்கிறது இல்லைங்கம்மா. ஆவியானவர் இன்னும் அழகாக அந்த எசேக்கியேல் 37:12 பின்னால பாருங்க, இதோ என் ஜனங்களே நான் உங்களை, அப்ப எங்க இருக்கிறோம் நம்ம? பிரேத குழியில இருந்தோம், ஒலாச்சினா இருந்த பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணவும். திருப்பியும் 13 வசனம், என் ஜனங்களே நான் உங்களை பிரேத குழிகள், எங்க டெட் போன்ஸ் எங்க சார் இருக்குது? போய் தோண்டி பார்க்கலாமா? கல்றையில உலர்ந்த எலும்புகள் எங்க இருக்குதுன்னு? அங்க இருக்கிறப்பா நீ, என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே அனுப்புவேன். இதுதாங்க ரட்சிப்பு. இதுல என்ன குழப்பமா இருக்குது? இப்படி ரட்சிக்கப்பட்ட மறு ஆவியினால் மறுபடியும் பிறந்த ஒரு நபரை பார்த்து ஆவி இல்லைன்னு எப்படிங்க சொல்றது? ஆவி இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட மனிதனை பார்த்து உனக்கு ஆவி இல்லைன்னு எந்த அடிப்படையில சொல்றது? முதல் 14 வசனங்களிலே நாம் படிக்கின்ற உண்மை என்ன? ஒரு நம்பிக்கையற்ற மரணத்தின் வேதனை அங்கு உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறோம். ஆனா லூக்கா 16 அதிகாரத்தில் அந்த ஐசுரியவான் அந்த பாதாளத்தில் இருந்து எழுப்புகின்ற கூக்குரலை கேட்கிறோம். மரண ஓலம், கூக்குரல் எழுப்புகின்ற ஒரு மரண பள்ளத்தாக்கிலே ஆவியானவரின் செயல்பாடுகள் என்ன அற்புதங்களை நிகழ்த்துகிறது. இட் இஸ் அ விஷன் ஆஃப் ரிடெம்ஷன். எசேக்கியேல் திரும்பி எருசலேமுக்கு போகல, ஆனால் அந்த உண்மையை எசேக்கியேல் பார்க்கின்றார். சரித்திர ரீதியாக செத்து போன யூதா, செத்து போன இஸ்ரவேல் உயிர்ப்பிக்கப்பட்டு புது வாழ்வு வாழ போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது உயிர்ப்பிக்கும் செய்தி, உயிரளிக்கும் செய்தி. அதேவனமாக அந்த முதல் 14 வசனங்களிலே 3வது உண்மை, நான் உங்களை, இல்லீங்களா 14வது வசனம் மத்திய பகுதி, நீங்கள் உயிர் அடைவீர்கள். முதல்ல என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள், நான் உங்களை, ஆமா ஐ வில் பிளான்ட் யூ, எல்லாம் நான் செய்வேன், நீங்க ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இது வந்து சரித்திர ரீதியாக யூத மக்களுக்கு, யூத மக்களுடைய வரலாற்றிலே கிமு 535 ஆண்டு ஜெருபாபேல் என்கிற தாவீதின் வம்சத்திலே வந்த தலைவனுடைய காலத்திலே கோரேஸ் ராஜா, மேதிய பெர்சிய ராஜாவாகிய கோரேசின் ராஜாவின் காலத்தில் யூத மக்கள்
மறுபடியுமாக விடுதலையாக்கப்பட்டு எருசலேம் வந்து அடைந்து குடியேறினார்கள். அது வரலாற்று உண்மை. சார், அதிகாசாரி எசேக்கியேல் பேசினுகிறாரு, அது முதல் உண்மை. ஆனா அது முடிவல்ல. அததான் இன்றைக்கு நாம தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். ஆனால் அது வந்து ஒரு வரலாற்றின் ஒரு முன் உதாரணம். The restoration of Israel is an historical illustration. அதுவல்ல எசேக்கியேலுடைய முக்கிய செய்தி. எசேக்கியேல் 37 அதிகாரத்தின் முக்கிய செய்தி புதிய உடன்படிக்கையை மேசியாவாகிய கிறிஸ்து, தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து தன்னுடைய மனு குலத்தோடு செய்ய போகிறார். அதான் முக்கியமான செய்தி. அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு நீங்களும் நான் இங்க அமர்ந்திருக்கிறோம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை, ஆதியாகமம் 17 அதிகாரத்தில். மோசேயோடு உடன்படிக்கை, யாத்ராமம் 40 அதிகாரத்தில். தாவீதோடு உடன்படிக்கை, 2 சாமுவேல் 7 அதிகாரத்தில். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனு குலத்தோடு புதிய உடன்படிக்கை. அதை பத்தி தான் பேசினது. சும்மா வெறும் சரித்திரத்தை பத்தி அவர் பேசி முடிக்கவில்லை. ஆகவே இல்லைங்களா, அந்த ஒரு சொற்றொடரை நான் பயன்படுத்த போகிறேன். த மெசாயனிக் கிங்டம் சொல்லுவாங்க. மேசியாவின் ராஜ்யம், மேசியாவின் ஆளுகை என்ற அந்த அந்த கான்செப்ட், அந்த கருத்தை நீங்கள் கொண்டு வரும்போது அது வெறும் வரலாற்று யூதர்களுக்கு மட்டுமல்ல, முழு மனு குலத்தோடு பிதாவாகிய கடவுள் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக செய்த புதிய உடன்படிக்கை. எபிரேயர் 8:10 படிங்க. எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அதே உண்மையை எசேக்கியேல் 27 பார்க்கிறோமா. எசேக்கியேல் 37:27, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப கவனமா படிக்கணுங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் தப்பா போயிடும். அப்படிதான் இன்னைக்கு பல தவறான என்னங்க விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. So the messianic kingdom doesn't refers to the Jewish restoration. கிமு 535 மாத்திரமல்ல, கிபி 70 பிற்பாடு சிதறடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பிற்பாடு சிதறடிக்கப்பட்ட யூத நாடு கிபி 1947 ஆண்டு இஸ்ரேவேல் நாடாக புதுப்பிக்கப்பட்டது இல்லைங்களா? இன்றைக்கு இருக்குது இஸ்ரேவேல் நாடு, அதுவும் இதுல உள்ளடங்கும். ஆனா அது மட்டுமல்ல உண்மை. புதிய உடன்படிக்கை இந்த உலகத்தின் சகல ஜாதிகளோடு, சகல இனத்தோடு பிதாவாகிய தேவன் தமது குமாரன் மூலமாக நிறைவேற்றினார். ஆக புதிய இஸ்ரவேல் திருச்சபையாகிய நீங்களும் நானும் உலகத்தின் இல்லைங்களா சகல ஜாதிகள், சகல கோத்திரங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறேன்ல, இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? சகல பாஷைக்காரர், சகல ஜாதிகள், சகல தேசங்கள். ஆக அவர்களிலிருந்து வந்த திருச்சபையோடு பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் பாவ பரிகார பலியினாலே உடன்படிக்கை செய்தார். சீனாய் மலையிலே சர்வாக தகன பலியிட்டு அந்த ரத்தம் இஸ்ரவேல் மக்கள் மீது மோசே தெளித்து உடன்படிக்கை ஏற்படுத்தினார். என்ன ரத்தம் அது? ஒரு ஆட்டுக்கடாமின் ரத்தம். அது சீனாய் உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கை மத்தேயு 26 நாம் வாசிக்கிறபடி, இது என் சரீரம், இது என் ரத்தம். ஆக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் சுதந்திரவாளிகளாக புதிய இஸ்ரவேல் திருச்சபையாகிய நீங்களும் நான். எவ்வளவு விஷயம் அதில் அடங்கிடுச்சு பாருங்க. எப்படி நாமெல்லாம் புரிஞ்சிக்க முடியும்? இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய பல விஷயங்களை அப்படி சேர்த்து புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் அதை நீங்க பார்க்கலனா பெரிய தப்பு பண்ணிடுவோம் சரிங்களா? ஆக எசேக்கியேல் 37 அதிகாரம் மிக மிக திருச்சபையாக புதிய உடன்படிக்கையின் சுதந்திரவாளிகளாக உங்களுக்கும் எனக்கும் மிக முக்கியமானது. ஆக எசேக்கியேல் 37 அதிகாரத்திலே மையம் கொண்டிருப்பவர் யார்? யார் அவர்? 26 படிங்க. இதுக்கு முன்னால நித்தி என்ற வார்த்தை வருங்க.
ஆபிரகாமோடு வரும். விருத்த சேதனத்தை குறித்து பேசும்போது அது நித்திய கடமை வரும், சீனாயில நித்திய என்ற வரும். ஆனா அந்த நித்தியம் எல்லாம் நல்லா கவனிச்சிங்களா, அது ஒரு கவனமா படிக்கணும். அந்த நித்தியம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து தான் நித்தியமானவர். அந்த சொற்றொடர் இல்லீங்களா, அவர்களோடு செய்த நித்திய உடன்படிக்க நீங்க படிப்பீங்க இதுக்கு முன்னாலெல்லாம். ஆனா இங்க வந்து நின்றுடும், யார் நித்தியர், தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அவர் மூலமாக செய்யப்படுகிற உடன்படிக்கை மாத்திரமே நித்தியமானது. அதுவே அவர்களை நித்திய வாழ்வுக்குள்ளாக வழி நடத்த. நத்திங் எல்ஸ், ஆல் அதர் கவனன்ஸ் வேர் டெம்பரல், தற்காலிகமானவைகள். புரியுதுங்களா? ரைட். ஆக 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது எடுக்க வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக மோசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை மகிமையற்றது, அது உயிர்ப்பிக்க வல்லமையற்றது, அது நீதியை நடப்பிப்பது, அது மரணத்தை கொண்டு வருவது. ஆனால் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அருளப்பட்ட உடன்படிக்கை மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவது, எனக்கு மகிமையை கொண்டு வருவது, எனக்கு அழியாமையை அளிப்பது. என்ன பியூட்டிஃபுல். எங்க வருதுமா 24 வசனத்துல யார் மூலமாக அதை செய்ய போகிறார்? என் தாசனாகிய 24 என் தாசனாகிய தாவீது என்பவர் இருப்பார். அவர்கள் எல்லாரும் ஒரே மேய்ப்பர் கீழ் இருப்பார்கள். அல்லது அவர்கள் எல்லாருக்கும் ஆமா, ஒன் ஃபோக் அண்ட் ஒன் ஷெப்பர்ட், ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக. யோவான் 10 சொன்னார் ஆண்டவரே, 16 நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும். இன்னும் அழகா இருக்கு பாருங்க, எசேக்கியேல் 37:24 யோவான் 10:16 the fulfillment of the prophecy of Ezekiel. ஆக மெய்ப்பனாகிய கிறிஸ்து அவர் தாவீது என்று அழைக்கப்படுகிறார். தாவீதின் குமாரனாக அவர் இருக்கிறார். அவரே மேசியாவாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த மேசியாவுக்குள்ளாக அல்லது மேசியாவின் மூலமாக புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய நீங்களும் நானும் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சரிங்களா, 25 படிங்க. அந்த 25 கடைசி பகுதி, மை ஷெப்பர்ட் வில் ரூல் தம், அதிபதியாய் இருப்பார் என்றால் பொருள் என்ன? அவர் ஆளுகிறவராக. ஆக கிறிஸ்து திருச்சபையை ஆளுகிறவராக, கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழ்பட்டதாக. அவர் கிறிஸ்துவின் ஆளுகையை மீறி இந்த உலகத்தின் ஒரு ஆட்சி சபையை அழிக்கவோ கெடுக்கவோ முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராக நான் இருக்கிறேன், என்னிலிருந்து ஒருவனும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. 10:28-29 என் பிதாவின் கரத்திலிருந்து ஒருவனும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. அஷூரன்ஸ் ஆஃப் இட்டர்னல் சால்வேஷன், நித்திய ரட்சிப்பின் ஒரு உறுதிமொழியை அதிபதியாகிய சர்வ வல்லவராகிய ஆண்டவர் நமக்கு அருளுகிறார். சரிங்களா, அது 25 26 சமாதானத்தின் உடன்படிக்கை. அந்த சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு ஒரு பொருளை ரோமர் 5:1 நம்ம திருப்போம். ரோமர் 5:1 என்ன சார் சமாதானனா? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நல் உறவு பெற்றிருக்கிறோம். We are fully reconciled with Holy God through His Son. அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் கழுவப்பட்டவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, குற்றமற்றவர்களாக நாம் பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன அருமையான ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகம் என்னை வெறுக்கலாம், இந்த உலகம் என்னை பழிக்கலாம், இந்த உலகம் என்னை குற்றவாளி என்று தீர்க்கலாம், ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 76 சென்ட்ரல் ஜெயில தன்னுடைய மனைவியை கொலை செய்த சண்முகம் சொல்லியிருக்கேன் இல்லையா, மறந்துட்டீங்களா? என்னோடு கூட சென்ட் பால்ஸ் பள்ளியில படித்தவர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுடைய ஒரே பையன், ஐசிஎஃப்ல அவர் அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சு ஸ்கில்டு ஆபரேட்டரா ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அழகான மனைவியை திருமணம் செய்து வைத்தாங்க, குழந்தை இல்லை அவங்களுக்கு. அந்த மனைவி பக்கத்து வீட்டுக்காரனோடு தேவையற்ற விஷயத்துல பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டிருந்தார்.
இந்த பையன் எனக்கு தெரியும் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அதாவது சாதுவான ஒரு பையன், கோபம் வராது, சண்டை போட மாட்டான், வேகமா பேச மாட்டான், அந்த அந்த டைப் இல்லாம ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவன் சொல்லியிருக்கிறான், ஏமா அந்த ஆளுகிட்ட பேசினுக்கிற எனக்கு அது பிடிக்கல, நீ பேசாதம்மா. ஆனா அந்த பொண்டாட்டி கேக்குற மாதிரி இல்ல. ஒரு நாள் 4:30 வேலை முடிச்சிட்டோம்னா அந்த பொண்டாட்டி அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசியிருந்தா, கூப்பிட்டான் உள்ளவாமா, கத்தி எடுத்தான், கழுத்தை வெட்டினான், அப்படியே கழுத்தை தலையை தூக்கின்னு வெள்ளிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைச்சான். அவனை நான் சென்ட்ரல் ஜெயில பாக்குறேன், மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில. அங்க சுவிசேஷம் சொன்ன போன போது அவன் உட்காந்து என்ன பார்த்து சிரிக்கிறான், எனக்கு யாருன்னு தெரியல. சொன்னா, என் பள்ளிக்கூடத்துல என் பேரு ஞானம், ஞானம் இந்த உலகம் என்ன கொலையாளின்னு சொல்லும், நீதிமன்றம் என்ன குற்றவாளின்னு தீர்த்து எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்குது. நான் உனக்கு சொல்றேன்பா, நான் இயேசுநாதருடைய பிள்ளை, இந்த இயேசுநாதர் என் பாவத்தை மன்னித்து இருக்கிறார், நான் இன்றைக்கு மரித்தாலும் ஆண்டவரோடு நான் வாழுவேன். இந்த உலகத்துல நிறைய பேரு நடமாடி கொண்டு இருக்கிறாங்க, என்ன அவங்க கைதின்னு நினைக்கலாம், ஆனால் அவர்கள் தான் கைதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக எனக்காக ஜெபம் பண்ணுப்பா, நான் வெளியே வந்து கடவுளை பத்தி சொல்லணும், நான் அவர்களை குற்ற தீர்ப்பு பெற்று குற்றவாளியாக சிறையில் இருக்கிற ஒரு நபர், இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், அதுக்கு பேர் தான் நல்வுறவு. பாவம் மன்னிக்கப்பட்ட போது, கிறிஸ்துவின் ரத்தம் விடுதலையாக்கப்பட்ட போது, பரிசுத்தாவியினால் அந்த நபர் உயிர்ப்பிக்கப்பட்ட போது, நான் கடவுளின் பிள்ளை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தில் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், அதுக்கு பேர் தாங்க சமாதானம், a covenant of peace. அது யோவான் 14:27 சொல், நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, அந்த உலகத்தால் அது எடுக்கவும் முடியாது, நான் கொடுக்கிற சமாதானம் அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய ஆவியானவரால நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிற அதிகாரம். உலகத்தில் எதுனா நடக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்னை பாதிக்கலாம், ஆனால் என்னை விட்டு எடுப்படாத சமாதானத்தை நான் பெற்றிருக்கிறேன். புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம என்ன வாசிக்கிறோம், அந்த 26 வசனத்தின் மத்திய பகுதியிலே, நான் அவர்களை நிலைப்படுத்தி, ஆமா, தே வில் மல்டிப்ளை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1 பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார், 2 பரிசுத்தாவியினால் பலப்படுத்தப்பட்ட சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை கிறிஸ்துவின் வருகை வரை திருச்சபை என்ன செய்து கொண்டே இருக்குதுங்க, வளர்ந்து கொண்டே இருக்கிறது, கிறிஸ்துவின் ராஜ்யம் பெருகிக் கொண்டே இருக்கிறது, அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த உண்மைகள் யூதருக்கு பொருந்தாது, இட் டசன்ட் நைதர் அப்ளைஸ் டு த ஜூயிஷ் ஸ்டேட் ஆர் ஜூயிஷ் கம்யூனிட்டி. நான் அதுதான் நான் விளக்க விரும்புகிறேன். சரித்திர ரீதியாக யூதர்களுக்கான விடுதலையை எசேக்கியேல் அறிவித்தார், உண்மை. ஆனால் அது மட்டுமல்ல, இந்த சத்தியத்தின் முழுமை புதிய உடன்படிக்கையாகிய திருச்சபையின் மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். சரி, 26 வசனத்தினுடைய கடைசி பகுதிமா, என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். யோவான் 14. யூதர்கள் இயேசுவை நிராகரிச்சிட்டாங்களே, அவர் மேசியா இல்லன்ட்டாங்க, அவர் ராஜா இல்லன்ட்டாங்க, அவர் சிலுவையில் அறியன்ட்டாங்க, அவனுடைய ரத்த பலி எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீது வருவதாக சொல்லி அந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி அது பொருந்தும், அவர்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் எப்படி சொல்றது? ரோமர் 9 வெளிச்சத்திலே சரீர பிரகாரமான நிலையில இயேசு அவர்களோடு இருக்க முடியாது. இட் இஸ் நாட் பை ஜீனியாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப், த நியூ கவனன்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கவனன்ட். சரிங்களா, யோவான் 14 இன்னும் அழகாக கிறிஸ்து பரிசுத்தாவியின் மூலமாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார் இல்லீங்களா, படிங்க பார்க்கலாம். யோவான் 14:17-19, 17 வசனமா, உலகம் அந்த சத்து ஆவியானவரை காணாமலும் இருக்கிறபடியால் பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை ஒரு போதும் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும்
திக்கற்றவனாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். சரீர பிரகாரமாக உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை ஆவியில் காண்பீர்கள், உணர்வீர்கள், அனுபவிப்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். 23 கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள், நான் அல்ல, நாங்கள் அவனிடத்தில் வந்து. இது எப்படி யூதருக்கு இன்னைக்கு பொருந்தோம்? இன்னைக்கு யூதருக்கு அது பொருந்துமா? பொருந்த யூதருக்கு மட்டும் யூதருக்குள்ள விசுவாசிகளாக இருப்பா, அவங்களுக்கு பொருந்தோம். புரிந்த திருச்சபையோடு தேவன் செய்த உடன்படிக்கை, நான் அவர்களுக்குள் வாசமாயிருப்பேன். ஆனால்தான் இன்றைக்கு நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகத்துவமான, பரிசுத்தமான, இன்பமான கிருபாசன தண்டையிலே நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நான் அவர்களுக்குள் வாசமாயிருப்பேன், அவர்களை பரிசுத்தப்படுத்துவேன். அவர் வாசமாயிருப்பதுக்கு பேர் தாமா ஆலயம். 1 கொரிந்தியர் மறுபடியும் நீங்க வாசிப்பீர்களால், 3:16-17, நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவன் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். முடிவில் நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த புதிய இஸ்ரவேலர் நிலைத்து இருப்பார்கள், என்றென்றைக்கும் இருப்பார்கள். 28 படிங்க, எசேக்கியேல் 37:28. அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். பாத்தீங்களா, எல்லா ஜாதிகளும். ஆக நீங்களும் நானும் புதிய இஸ்ரவேலாக, புதிய உடன்படிக்கையின் மக்களாக, கிறிஸ்துவோடும் கிறிஸ்து நமக்குள்ளும் வாசம் பண்ணும் போது கிறிஸ்துவின் பரிசுத்தம், கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கும் வல்லமை ஜாதிகளுக்குள்ளே விளங்கும். He shall be my witnesses. நீங்கள் என் சாட்சிகளாயிருப்பீர்கள். யார பார்த்து ஆண்டவர் சொன்னார்? உயிர்த்தெழுந்த பிற்பாடு தம்முடைய சீஷர்களை பார்த்து. தோ யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பொருந்தும். நீங்கள் யாரை பார்த்து சொன்னாரு? திருச்சபையை பார்த்து. அவரை நிராகரித்த யூத மக்களை பார்த்தல்ல. So you should not confuse. சரித்திர வரலாற்றிலே நிறைவேறப்பட்டது ஒரு நிலை. தீர்க்க தரிசனத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது இட் ஹாஸ் ரிப்பீட்டட் ஃபுல்ஃபில்மெண்ட். 37 அடிப்படையிலே திருச்சபையாகிய நீங்களும் நானும் புதிய சிறவேலாக நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக புதிய உடன்படிக்கையின் நாம் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். சார், அதனுடைய பொருள் என்ன? சார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். He brings the presence of Holy God. நீங்க மரத்தடியில இருக்கலாம், சூடான்ல இருக்கிற மாதிரி காட்டுல இருக்கலாம். நீங்க பாக்குறீங்க, பிபிசியில பாருங்க, சூடான், சோமாலியா, காங்கோ, எத்தியோப்பியா, அங்க திருச்சபைக்கு ஆலயங்கள் கிடையாது, போதகர்கள் கிடையாது, இப்படிப்பட்ட ஆராதனைகள் கிடையாது. பாருங்க, பட் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் வித் தம். ஆக நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். அடுத்தது என்னமா அவர் செய்யறாரு? பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர், சாங்டிஃபையிங் லார்ட். இந்த இடத்துல பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை நம்ம ரெண்டு விதத்துல புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நேரம் இல்ல, முடிஞ்சு போச்சு. யோவான் 17:17 படி பிதாவினிடத்தில் ஆண்டவர் மன்றாடுகிறார், பிதாவே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆக எப்படி பரிசுத்தம் பண்ணுகிறார்? வசனத்தினாலே என்னை பரிசுத்தப்படுது. 1, 2 எப்படி பரிசுத்தம் பண்ணுகிறார்? பிதாவின் சமூகத்திலே எனக்காக பரிந்து பேசுகிறபடியினாலே பரிசுத்தம் பண்ணுகிறார். என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆக எவர்களுக்காக பிதாவினிடத்திலே அவர் மன்றாடுகிறாரோ அவர்களை தமது வசனத்தினாலே, தமது ஆவியானவரை கொண்டு இந்த பூமியில பரிசுத்தம் பண்ணுவார். அப்ப உன் வாழ்க்கை பரிசுத்தம் ஆகலன்னு வச்சுக்கா. ஐயோ, உனக்கும் இந்த பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். வெரி சிம்பிள். எனக்காக கிறிஸ்து பரிந்து பேசுவார். ஆனால் இந்த பூலோகத்திலே நான் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறேன் என்று பொருள். கரெக்டுங்களாமா? நேரம் இல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் படிப்போம். 3வதாக எப்படி பரிசுத்தம் பண்ணுகிறார்? என் உடன்படிக்கையை அவருடைய இருதயத்திலே எழுதுவேன் இல்லைங்களா? 37 என்ன அழகா போட்டிருக்குதுங்க. 37 அது வருதுங்களா? எசேக்கியேல் 37, என்னுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை அவர்களுக்குள் எழுதுவேன், அவர்கள் எனக்கு கீழ்ப்படிவார்கள். எதுக்காக? இருதயத்தில் நவமான இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்து. இங்க வாங்க, அதாவது 36 எசேக்கியேல் 36:26-27,
புதிதான ஆவியை கட்டளையிட்டு கீழ்ப்படியாத அவிசுவாசமான முரட்டாட்டமான கலகம் பண்ணுகிற இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு கீழ்ப்படுகிற இதயத்தை கொடுப்பேன். அப்புறம் 27 உங்கள் இட் இஸ் அ டோட்டல் டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன். மனித செயலினால் அல்ல. சார் நான் உபவாசம் இருந்தேன், சார் நான் பெய் தோமில் சேர்ந்துட்டேன் சார், ஐயோ அதனால இல்ல சார், நான் அதுக்கு மேல விவரிக்க விரும்பல, நான் இதை செஞ்சேன் சார், நான் அப்படி சார், ஐயோ அதனால இல்ல சார், நான் உனக்கு நவமான இதயத்தை கொடுத்திருக்கிறேன், என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நீ அதை தவிர்க்கவே முடியாது. You cannot rebel against the Holy Spirit. In a way, that is the effectual call of the Holy Spirit, irresistible grace through the Holy Spirit. Saringla, janathe mudipukku kondu varuvom. Ennudaiya vaalkaiyila ippidipatta Kristuvin rajyam, avarudaiya prasanam, avarala enakku arulapatta samadhanam, avarudaiya saatchiyaga indha ulagathile vaalgindra kirubai என் வாழ்வின் அனுபவமா? தலைவனுக்கு செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தின இந்த அதிசயமான உடன்படிக்கையை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வணங்குகிறோம். தேவரீர், உம்முடைய குமாரனுக்குள்ளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், உமது குமாரனின் மூலமாக நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர். இந்த நாளிலே உமது குமாரனின் நிமித்தமாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். இந்த அற்புதமான ரட்சிப்புக்காக நான் நடிச்சது, நாங்கள் கீழ்ப்படுகிற இதயமுடையவர்களாக புதிய ஆவியோடு நல் மனசாட்சியோடு உமை ஆராதிக்கவும் உமை பின்பற்றவும் எங்களுக்கு உதவி செய்யும் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன்.